தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா, கிராமத்து முருங்கைக்கீரை பொரியல் பார்க்க போறோங்க. இப்பெல்லாம் நம்ம முருங்கைக்கீரை செய்யணும்னா, முருங்கைக்கீரை பொரியல் பண்ணணும்னா பருப்பு போட்டோ இல்லை முட்டை போட்டோ தான் நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுவோம். ஆனால் வந்து கிராமப்புறத்தெல்லாம் வந்து வேர்க்கடலை காஞ்ச மிளகாலாம் வறுத்து அரைச்சி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுவாங்க. சூப்பர் அடிப்படையாக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து முருங்கைக்கீரை வந்து நான் இந்த அளவுக்கு உருவி நான் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்து வறுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இது வந்து காஞ்ச மிளகா வந்து நம்ம எண்ணெயில் வந்து இந்த அளவுக்கு வறுத்து இந்த அளவுக்கு வச்சுக்கணும். தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் வந்து இந்த அளவுக்கு திருவி வச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம கடுகு போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கோம், இதை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ இது வந்து நல்லா பாருங்க, இது கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரையை போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த காஞ்ச மிளகாயும் இந்த வேர்க்கடலையும் நம்ம பாருங்க இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து முருங்கைக்கீரை வந்து இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் இதை போட்டுருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட இந்த கீரை இந்த நல்லா வதங்கி நம்ம இந்த இது போட்டோம் பார்த்தீங்களா, அந்த வேர்க்கடலை காஞ்ச மிளகாலாம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக அடிப்படியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி இதே மாதிரி செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.